ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கப்பீஸ் வளர்க்குற புக் தான். அதாவது கப்பீஸ் வளர்க்குறது வந்து நம்ம லிமிட்டடாக வீடியோ போட்டிருப்போம். பட் எவ்ரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதாவது நான் என்னோடய லேர்ன் பண்ணதில் சொல்கிறேன். அதாவது கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப, அதாவது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தாங்க இந்த கப்பீஸ் ஃபிஷ் வளர்ப்புங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் மட்டும் லாபம் தராது, அதாவது இதுக்குள்ளே இருக்கிற பிளான்ட் கொண்டு கொண்டு உங்களுக்கு ஒரு இன்கம் தாங்க. அது ஒன் செட் ஆகிறது வந்து எந்த பிஸ்னஸ் இப்போலாம் வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் இருக்குதுங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து லாபமும் நிறையா இருக்குது. பட் அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் வந்து இந்த ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ வந்து ஹாபிக்கு பண்ணாலும் சரி, மணி மெயின்டைன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து எடுத்தோடனே ப்ராஃபிட் தரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா லிமிட்டடான பிஸ்னஸ் தாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக ஹாபிக்கு பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு ஒரு இன்கம் எடுத்துகிட்டு எடுக்கக்கூடியது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இதுக்கு வந்து ஒர்க்கு கம்மிங்க. ஸோ லேடிஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ யாரும் வந்து இவங்க தான் ட்ரை பண்ணால் அவங்க தான் ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ குட்டீஸ்லேருந்து யார் வேணால் ட்ரை பண்ணுறது. குட்டீஸ்லாம் வந்து சின்ன, அதாவது குட்டீஸுங்கிறது சின்ன பசங்க தான் சொல்கிறேன். இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது என்னென்னா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எதுவும் மணியும் கேட்கக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து செட் ஆகலாம். பட் அதே மாதிரி வந்து இதில் கொஞ்சம் டேஞ்சர் இருக்குங்க. என்னென்னா தண்ணிக்கு செட் ஆகணும். அது முண்டு செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது மூலமாக இன்கம், நல்ல இன்கம் கொடுக்கக்கூடியது தான். என்னோடய எங்கள் வீட்டில் வந்து போர் தண்ணி இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு போர் தண்ணியோ இல்லை நல்லா தண்ணி வாட்டர் செட்டான இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி ப்ராஃபிட் எடுக்கக்கூடியது வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து இது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாசம் பிடிச்சது அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு இதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிஷ்க்கு ஃபுட்டு கொடுக்காட்டியுமே நல்ல ஒரு க்ரோத்தில் வரும். அண்ட் இதெல்லாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ அழுக்கு மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு மாதிரி தாங்க. நீங்கள் ஃபுட்டே இல்லாத காலத்தில் கூட இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுட்டே தேவையில்லை. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசி உண்டாக்கும். ஸோ இது மாதிரி தாங்க நேச்சுரலாக உங்களுக்கு வரக்கூடியது ஃபுட்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இன்கம் எந்த ஒரு மணியும் கிடையாது. ஸோ நேச்சுரலாக வந்து, பட் இப்படி எது எப்படி வந்து நிறைய பேர் வந்து இந்த க்வெஸ்சனே இருக்கும், அதாவது பாசம் பிடிக்கிறது இது மாதிரிலாம் எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய இதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா வெயில் லைட்டாக மெல்டாக படணும். அதே மாதிரி வந்து எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு பிளேசஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வெயிலும் படிக்கணும், அதே சமயம் நல்லாவும் இருக்கணும். வெயில் பண்ணணும்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் வந்து வெயில் படுற மாதிரி ஒரு பிளேஸு கண்டிப்பாக வந்து அது மாதிரிலாம் பிளேசஸ் இருக்கும். நிறைய பிளேசஸ் உங்கள் இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட பிளேஸை சூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு என்னென்னா இன்கம் தரக்கூடியதாங்க அந்த இடம் வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், பிளான்ட்னுடைய க்ரோத் பாருங்கள். இந்த மாதிரி க்ரோத் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு வந்து வேறு எங்கேயும் வந்து ரிஸ்கியாக கிடைக்காது. ஸோ நம்மள்கிட்ட வந்து அந்த அது மாதிரி இடம் வந்து நேச்சுரலாகவே எங்கள் வீட்டில் வந்து எல்லா இடமும் என்னை குட்டுருவாங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு இதுவும் நான் பண்ணுறப்ப வந்து ஒரு இதை என்ஜாய்மெண்ட்டோட தான் பண்ணுவேன். அண்ட் வந்து வீட்லேயே ஃபுல் சப்போர்ட்னால நம்மளுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. பட் அப்பயுமே வந்து சில நெகட்டிவ்ஸ்லாம் அப்பப்போ வரும். பட் இருந்தாலும் நம்ம தாண்டி வந்துடணுங்க. அதே மாதிரி வந்து கப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ரேஷன் தான் முக்கியமான ஒரு இன்கம்மேங்க. ஸோ அப்படி கலர் ரேஷனை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் டெய்லாக இருக்கு இல்லைங்க, இதுவும் இதுவும் பேர் போட்டால் நல்ல ஒரு கலர் ரேஷன்லாம் குட்டி இறங்கும். ஸோ அப்படி பார்த்து சூஸ் பண்ணி கூட கலர் போடலாம். ஸோ சில இதெல்லாம் வந்து நம்ம எதர்ச்சியாக அதே மாதிரி தாங்க எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும். பட் அது என்னென்னா சேல் பண்ண பண்ணால் உங்களுக்கு குட்டி இருக்கிறதே தெரியாது. பட் நீங்கள் சேல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டிங்கன்னா குட்டி ஆகட்டும் எல்லாமே கொச்ச கொச்ச கொச்சன்னு பெருகிருங்க. ஸோ நான் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக குட்டி பசங்களாம் வந்தாங்க, அவங்களுக்கு ஃப்ரீயாக தந்தே வந்து எனக்கு வந்து இவ்வளோ சேர்ந்து போச்சுங்க. ஸோ இருங்க, நான் மேலே மட்டும் நாலு டப்பா இருக்குது. பட் இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, என்கிட்ட வந்து பிடிச்ச ஒரு அல்பினோ ஃபிஷஸ் ஒரே ஒரு பேர் வாங்கிட்டு வந்தேன். பட் அதனுடைய குட்டிங்க தாங்க எத்தனையும் பாருங்கள், வேறு லெவல் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பட் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ ஒரு 12 மொதல் இருக்கும். பட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கு. அந்த வந்து இதுங்களுக்கான ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா தவிடு தான் மேஜரான எல்லாத்துக்கும் சொல்கிறேன். தவிடு கொடுங்க, கோதுமை அரைச்சி அதாவது மாவு மாதிரி கொடுங்க. மெயினாக தவிடு கொடுங்க. எனக்கு என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் அதை தான் கொடுப்பேன். நான் தவிடு மாதிரி ஃபுட்டு வேறு இதுலேயும் இல்லைங்க. ஸோ அது மாதிரி தவிடு சத்து மாவு கொடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்க பெஸ்ட்டு இம்போர்ட்டட் கப்பீஸ் நான் நார்மலாக வாங்கினேங்க. அதுலேருந்து பேர் அதாவது அதுக்கும் நார்மல் கப்பீஸ்க்கும் இறங்கினேன் ஒரு பேருங்க. இதெல்லாம் அதில் இறங்கின குட்டிங்க தான் இதுங்களாம். ஸோ உங்களுக்கு கிளியராக காமிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நைட் டைம்னால கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க. பட் என்னென்னா எந்த ஒரு ஒரிஜினலாக இருந்தால் ரேட் அதிகங்க. ஒரிஜினலுக்கு வந்து விலைங்கிறது வந்து ஒரு நிர்ணயம் தான். இப்போ என்ன தான் இருந்தாலும்
இந்த 1 கிராம் கோல்டு இருந்தாலுமே கோல்டுக்கான இணையான ரேட் வந்து 1 கிராம் கோல்டு 2 கிராம் கோல்டு அதுக்கெலாம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி தான் வந்து என்னதான் வந்து நமக்கு வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்தாலும் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷஸ் மாதிரி இருக்கும், பட் என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான், கிராஸ் கிராஸ் தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன்னா கிராஸ் மட்டும் பண்ணாதீங்க, அதுக்கு வேறு வழி இல்லைன்னா பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு நான் வந்து கிராஸ் பண்ணுற தப்பு அப்படிலாம் சொல்ல, பட் அதுக்குன்னு வந்து ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்லைங்க, ரேட் வைஸாக போகிறப்ப வந்து நீங்கள் ஒரிஜினல் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான உண்டான ரேட்டு மார்க்கெட் நல்லாவே இருக்கும். பட் கிராஸ் வாங்கி ட்ரை பண்ணால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் குட்டி போடும், கிராஸ் வந்து எக்கச்சக்கமாக குட்டி போட்டு பெருகிருங்க. ஒரிஜினல் ஒரு டைம் குட்டி போடுதுன்னா கிராஸ் வந்து 100-150 டைம் குட்டி போடும், அப்படி டபுள் ட்ரிபிள் மடங்காக தான் குட்டி போடும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலுக்கு வந்து மெமரி அந்த ஒரிஜினலுங்கிற மாதிரிங்க இந்த ரேட் அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகவே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கே தெரியும், குளத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கீழே வச்சுருப்பேங்க, அதையும் காமிக்கிறேன், இதுக்கு அடுத்த வீடியோவில் அதை காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டு தள்ளிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுதான் ஒரு பெஸ்ட்டு சஜஷனாக சொன்னேன். அதே மாதிரி ஒரு பொருளோட விலை பாருங்கள் எப்படி சூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பொருளுடைய விலை நார்மலாக வந்து இந்த ஃபிஷ்ங்களுக்குன்ற நார்மலாகவே வந்து ஒரு பொருளுடைய விலை வந்து எப்படி ஏறுதுன்னா அதனுடைய வேல்யூ அதிகம், அதாவது அதனுடைய என்ன சொல்கிறது தேடுறது இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபிஷஸ் வந்து ஒரு ஃபிஷஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபிஷஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிஷஸ் வந்து கண்டிப்பாக யார்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஃபிஷஸ்க்கான ஒரு ரேட் ஆகட்டும் எல்லாமே வந்து இன்க்ரீஸாக இருக்கிறப்ப அந்த ஃபிஷஸ்க்கான மதிப்பும் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே வந்து ஒரு ஃபிஷஸ் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப அது வந்து யாரும் அந்தளவுக்கு லைக் அந்த ஆல்ரெடி வந்த ஃபிஷஸ்னால எல்லாத்துட்டையும் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எல்லா ஃபிஷ் எல்லாருமே வச்சுருக்கனால அந்த ஃபிஷஸ்க்கு வந்து ரேட்டே இல்லாமல் போயிருங்க, இதுதான் வந்து காமனாக இருக்கிறது. ஸோ இப்படி வச்சு தான் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுறது எல்லாமே இப்படி தாங்க நடக்கும். ஸோ இதை வச்சு தான் ரேட்டும் வந்து மதிப்பு ஆகும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே எது எது வந்தாலுமேங்க, ஸோ அது புது ஃபோன் ஆகட்டும் எது வந்தாலுமே அதனால தான் வந்து ரேட்டு டக்குன்னு வந்து ரேட் அதிகமாக இருக்குது. சடனாக வந்து வந்துட்டு போனோடனே பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயுமே முக்கியமான ஃபீச்சர்ஸு பார்த்திங்கன்னா இந்த அல்பினோ ஃபீச்சர்ஸாக இருக்குது, பட் எப்படியோ இதுக்குள்ளே போயிடுச்சுங்க. நான் வந்து போன டைம்லேயும் வீடியோவில் சொல்லியிருப்பேன் செப்பரேட் பண்ணி விடணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும்னு. ஸோ அது எப்படி அதில் போச்சுனே தெரியலிங்க. ஸோ இப்படி தான் சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ பாருங்கள் சேர்ந்துருச்சோடைய இப்படி தாங்க. அதாவது கிராஸ் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அது பண்ணணுன்ட்டு இல்லை, அதுக்குன்னு வந்து கிராஸே பண்ணாமையே இருக்காதிங்க. அது ஏன்னா பண்ணலைன்னா அதுக்கு வந்து ரேட்டே வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஃபிஷஸ்க்கான ஒரு இதே எல்லாம் போயிடும். ஏன்னா வந்து ரேட்டு வந்து ஒரே சீராகதில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி கிராஸுங்கிறது நார்மலாக வர்றது தாங்க, அப்படி வரலன்னா அது உங்களுக்கு மீனே இல்லை. ஏன்னா கிராஸ் மீன் வந்தால் தான் அதுங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கிராஸ் வரலினா ரேட்டு நல்லா தான் போகும், பட் தப்பு இல்லை, பட் அதையும் வந்து விற்கணும் முடியுங்க. எந்த மீனாக இருந்தாலும் ஒரே ரேட்டு போகிறப்ப வந்து அதுக்கு நம்ம எந்த இதாக இருந்தால் என்ன. அதே மாதிரி தாங்க நம்ம வந்து ஒரு இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு பெட் ஷாப்பையோ இது எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. அவங்க வாங்காட்டி உங்களுக்கு சேல் பண்ண முடியுதா தயவு செஞ்சு சேல் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுங்க. இப்போ ஏதாவது கஸ்டமர் யாராவது வேறு ஏதாவது இப்படி கண்டிப்பாக வளர்த்துவீங்க. ஸோ அப்படி வாங்குறப்ப ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லோ காஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாகவோ இல்லை நிறைய எதாவது கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு காசுக்கு விற்காது ரேட் ரொம்ப சீப்பாக கொடுக்குறதுக்கு அதுக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் என்னோடய சஜஷனான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபிஷஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டப்பாவில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஃபிஷஸ் வச்சுருப்பேன்னா நிறைய ஃபிஷஸ் வச்சுருப்பேங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து எங்கிட்ட வந்து ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 தான் மினிமம் இருக்கும். அதே மாதிரி வந்து அது வந்து இன்றைக்கி 50 இருக்குன்னா கண்டிப்பாக நாளைக்கு அதே 50 இருக்குன்னு சொல்ல முடியாது. குட்டி போட்டு நிறையா இங்கே பெருக்குங்க. ஸோ இந்த ஃபிஷஸை வந்து பிடிச்சதே அதுதான். அதே மாதிரி இந்த கப்பீஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் இருந்தாங்க. என்ன சொல்கிறது அதாவது எல்லாத்துக்கும் வந்து குட்டி போடும். நார்மலாக நீங்கள் நான் இல்லை யாருமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சின்ன பசங்களாக இருப்பீங்க நீங்கள் இல்லை நான் இல்லை யாராக இருந்தாலும் அதான் நீங்கள் இல்லை யாராக இருந்தாலும் குட்டி பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் யார் கைக்கு வேணாலும் செட் ஆகுங்க இந்த கப்பீஸுங்கிறது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபிஷஸ் வந்து நீ தான்டா வளர்த்துறேன் நான் தானே வளர்த்துறேன் அப்படிலாம் இல்லை, யார் வளர்த்தினாலும் குட்டி போட முடியாது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குரோத் அதே மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக அதாவது ஒரு சிம்பிளான வழிதாங்க. ஏன்னா ஒரு ஃபிஷஸ் வளர்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் ஆகிடும். அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் வந்து
கண்டிப்பாக வந்து யாராவது வளர்த்துவீங்க இந்த மீன் இப்போ குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணவே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கீழேலாம் 400 rupees குட்டி போட்டிருக்கு. நான் அது கண்டிப்பாக இன்றைக்கி குட்டி போட்டிருக்கோம், இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப கண்டிப்பாக குட்டி உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அனுபவம் தான். அதுக்குன்னு வந்து நம்ம தான் இது இல்லை, இது வந்து ப்ரீட் பண்ணி இது இது கரெக்டாக இந்த டேட்டில் குட்டி போட அப்படிலாம் சொல்ல வரல. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதாவது இந்த டேட்டில் வாங்கிட்டு வந்தோம், ஒரு 20 நாள் ஆகிடுச்சு, இன்னும் ப்ரீட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ப்ரீட் ஆகும், இந்த டைமில் ப்ரீட் ஆகும், இந்த டைமில் குட்டி போட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு தோண ஆரம்பிச்சோம் கொஞ்சம் ஃப்யூச்சர் லாக் ஆக. ஸோ அப்படிங்கிறப்ப தான் அந்த குட்டி போடுறது எல்லாமே, அதேமாதிரி இந்த டைமில் வந்து தண்ணி கழுவணும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த டே என்னோட கழிவு ரொம்ப நாள் நல்ல மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் நானுமே அப்படி தான் பண்ணுவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி தெளிவாக இருக்க மாதிரியே இருக்கும், பட் நம்ம மீனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மீன் செத்து உள்ளே கிடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரியாமையே இருந்துடும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஃபிட் மட்டும் நார்மலாக வந்து எல்லாருமே நாட்டில் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ஃபிஷ் இதில் இருக்கவங்க, அது ஃபிஷ் ஆகிட்டு எதுவுமே பெட்ஸ் லைனில் இருக்குங்க, நார்மலாக கண்டிப்பாக ஒரே ஒரு இது மட்டும் வச்சுருக்க மாட்டோம், நிறையா இது வச்சுருப்போம். ஸோ அப்போ வந்து நிறையா இது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த யூடியூப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்டிங் வந்து நேற்றுக்கு மெமரிஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மணிலா வந்து அதெல்லாம் அந்த ஃபிஷஸ்லாம் வந்து மேலுமே அந்த மணிலாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே எனக்கு பெஸ்ட்டானது தான். அதுக்கு முன்னாடி அதனால தான் மேபி இந்த இதெல்லாம் கூட ஆரம்பிச்சேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு நண்பன் ஏதாச்சும் கொடுத்தது இன்றைக்கி யூடியூப் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ரன் பண்ணி நம்ம இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது வந்து எப்போ வேணால் போன மாதம் டிசம்பர் மாதமும் போன வருஷங்க, அதாவது 2021 ஜனவரியில் வாங்கியிருக்கேன் நினைக்கிற ஃபிஷஸ் பார்த்தேங்க. அதாவது ஒரு 13ஆம்தேதி வாக்கில் வாங்கியிருக்கேன் கப்பீஸ் எல்லாம். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வைக்கிறேன், அந்த ஃபோட்டோ எல்லாமே இதில் போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள். அதில் வந்து ஒரு 5 fish தாங்க, அதாவது இந்த பட்டர் அந்த குண்டார மீனும் ப்ளஸ் வந்து ஒரு மௌலி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் ப்ளஸ் வந்து ஒரு 2 இந்த மாதிரி கப்பீஸ், அதாவது எது மாதிரி கப்பீஸு அந்த மாதிரி பிளாக் கலர் கப்பீஸுங்க, அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்குல்லைங்க அது மாதிரி கப்பீஸ் ஒரு 2 கப்பீஸ் அம்மா கப்பீஸும் அதுக்கப்புறம் வந்து 2 male கப்பீஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுலேருந்து இத்தனையும் உருவாக்கிறதுங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா வந்து நான் எத்தனை வீடியோ வேணாலும் சொல்லுவேன், ஏன்னா மோர் தென் ஃபிஷஸ் வந்து நான் சேலும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபிஷஸ் கொடுத்துருக்கேன், நிறைய ஃபிஷஸ் வந்து நிறையா இது பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் வந்து குட்டி நினச்சோன்னா 100 குட்டி கூட ஒரு வாரத்துக்கு எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து நம்மள்கிட்ட ஃபிஷஸ் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து லிமிட்டடாக வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கம்மியாகிட்டே, ஏன்னா டப்பா நிறையா ஆக வந்து உங்களுக்கு டேஞ்சராக இருக்குது, ஏன்னா க்ளீன் பண்ணணும் கரெக்டாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணி பிரச்சனை இருந்தால் போர் இல்லாட்டி நம்ம அனாவசியமாக தண்ணி செலவு பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதுதான் வந்து என்னோடய கான்செப்ட்டு. ஆனால் தண்ணி இல்லைன்னா நிறையா சிரமப்பட்டிருக்கோம், அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் நம்ம நேச்சுரலாகவே எல்லாத்தோட வீட்லேயும் இருக்கும் தண்ணி பிரச்சனை. திடீர் வெயில் டைம்லாம் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்படும், நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்து போர் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளும் என் ஃப்ரெண்டு வீட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆனால் தண்ணி மட்டும் இது அது என் நண்பன் சொல்லிக் கொடுத்ததில் முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தாங்க, என் நண்பன் அதான் பிரவீனுக்கு சொல்லிக் கொடுத்த தண்ணி என்ன தான் இருந்தாலும் தண்ணி செலவு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது எங்கள் அப்பாவும் சொல்லுவார் அடிக்கடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவதுங்க நம்ம வந்து 3-4 விதமும் பிரிச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நார்மல் குவாலிட்டி, அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் குவாலிட்டி, பட் என்ன தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டர் குவாலிட்டியில் வச்சுருந்தாலும் கப் இந்த பிளான்ட் அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக வளராது. நார்மல் குவாலிட்டியில் ஃபிக்ஸ் வச்சுருக்கேன், பட் நார்மல் இது மாதிரி ஃபுட்டு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேருங்க. என்னடா அழுக்குன்னு பார்க்குறீங்களா, இது வந்து அழுக்கு இல்லைங்க, இது வந்து பாசம்பாங்க, பாசம் பிடிக்கிற மாதிரி ஒரு இது, பட் இது இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு பாசம் பிடிக்குங்க, சைடில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பட் இதுதாங்க முக்கியமான ஒரு ஃபீடிங்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு க்ரோத்தும் ஆகும், அதேமாதிரி சமயம் பார்த்திங்கன்னா கலர், அதாவது நீங்கள் என்ன தான் காஸ்ட்லி ஃபுட் வாங்கி போட்டாலும் கலர் இந்தளவுக்கு எடுத்து அடிக்காதுங்க. ஸோ நார்மலாக வந்து நேச்சுரலாக வளர்கிறப்ப, ஏன்னா வந்து இப்போ கடல் இருக்க மீன்லாம் நல்லா அழகாக இருக்குன்னா அதுக்கு என்ன நம்ம என்ன போய் இம்போர்ட்டர் இந்தாங்க இந்த ஃபுட்டு போட்டால் நல்லா கலராகும்னு சொல்லிட்டு கடல் என்ன தூவிட்டே இருக்கும், அப்படிலாம் இல்லைங்க. அது வந்து நேச்சுரலாக தின்னு நல்லா அதுக்கான ஃபுட்டை தேர்ந்தெடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃபுட்டு தான் வந்து பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாசம் பிடிக்காது. நார்மலாக வந்து எல்லா பீடர்ஸ்ட்டையும் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரே ஒரு சஜஷன் தான் பண்ணுவாங்க, பிரதர் பாஸ்தா உண்டாக்குங்க, பாஸ்தா சாப்பிட்டுச்சுனாவே வந்து நல்லா வளரும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூங்க இந்த ஃபிஷ் ஃபீல்டில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாசம் பிடிக்கிறது வந்து ரேரு, பட் அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லாமே விட்டுறாங்க, ஏன்னா பாசம் பிடிச்சா உடனே கழுவிடுங்க அப்படிலாம். பட் பிரீடர்ஸாக ஆகணும்னா கண்டிப்பாக பாசம் உங்களுக்கு தேவைப்படுங்க, ஏன்னா பாசத்தை தின்னு வளர்கிறத மாதிரி வேறு க்ரோத் வந்து நீங்கள் என்ன தான் காஸ்ட்லி ஃபுட் வாங்கி போனீங்களோ வராது. ஸோ அதுதான் என்னோடய சஜஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முக்கியமான விஷயங்க, ப்ரீடிங்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி சின்ன சின்ன குட்டிங்களாக வரும், ரொம்ப சின்ன சின்ன குட்டிங்க தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து தெரிகிறதுக்காக இருங்க டச் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன குட்டிங்களாக வரும். ஆனால் அது வந்து ப்ரீடே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்க முடியும், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் குய குய குயையும் குட்டியாக கிடக்குதுங்க. அதுக்கு என்ன ரீசன்னா
சின்னதுல மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாக பிரித்து போட்டுடணும். ஸோ அப்படி பிரித்து போட்டிங்கன்னா க்ரோத் லெவல் நல்லாயிருக்கும். பட் அதே சமயம் வந்து குட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இத்திலிகோன்லேயே வந்து கப்பீஸுங்கிறது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து இந்த சீசில் ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெட்ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நல்லா சைஸ் கேட்பாங்க. ஸோ அந்த சைஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னா தனித்தனியாக பிரித்து போடணும். பட் நான் வந்து இன்னும் பிரித்து போகிறதுக்கு இடம் இல்லாதனால அப்படியே விட்ருக்குங்க. பட்டு இதுவே வந்து குட்டி எக்கச்சமாக போட்டுருச்சு. ஸோ என்ன பண்ணுறனே புரியல. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நார்மல். பட் இதுலேயுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் இருக்கும். பட் நம்ம பிரிக்கிறப்போ வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து பிரித்து போட்டது வந்து இந்த ஃபிஷஸ்ங்க. அடுத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரித்து போகிறதுலே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த டைமே பிரித்து போடணுங்க. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ஃபிஷஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் மட்டும் தான் வச்சுருப்பேன். குவாலிட்டியான ஃபிஷஸ்னால் எனக்கே தெரியும்ல. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்க பீஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபிஷஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து உண்மையுமே எதுக்கு இப்படி வளருதுன்னு தெரியலங்க இந்த தொட்டியில் மட்டும். பட் எதுக்குன்னா இவ்வளோ சூப்பரான க்ரோத்து. நான் மற்ற பிளான்ட்டில் கூட அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. அப்புறம் மூணாவது வந்து அல்பினோ ஃபிஷஸ். அதாவது அல்பினோ கப்பீஸ்ன்னு வாங்க. அது நான் ஒரே ஒரு பேரை வாங்கிட்டு தான். பட் அது ஒரு 12 குட்டி போட்டுட்டு அதனுடைய அப்பா செத்து போச்சு. பட் அதனுடைய அம்மா என்ன கீழே இம்பார்ட்டன் கப்பீஸோடு விட்டுருக்கேன் அதுலேருந்து இருந்தது. பட் இது வந்து அதனுடைய குட்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ நம்ம வந்து அதனுடைய குட்டிங்க வந்து பிரித்து போட்டிருக்கோம். ஏன்னா வந்து இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இதுங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டு வயசில் ஒரே ரெட்டு தான் போகும். பட் டிஃப்ரெண்ட்டாக நம்மள்ட்ட வந்து வெரைட்டி வந்திருக்கப்போ வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ நம்ம வந்து கிராஸ் வாங்க விடக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் சாதாரண ஒரு ப்ரீடாக தான் இருப்பீங்க. ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட நார்மலாக எங்கிட்டே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே எல்லா ஒரு தொடக்கமே வந்திருந்தீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோடது ஒரு சின்ன ஒரு இதில் டப்பாவில் வந்து ஆரம்பிச்சது. இன்றைக்கி ஒரு 4-5 டப்பா 10 டப்பா ஆகிறப்ப இன்னும் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிறப்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ வந்து ஒரிஜினல் ஃபிஷஸ் வேணும். ஸோ அதுக்காக இந்த ஃபிஷஸ் எடுத்து வச்சுருங்க. அதுக்குன்னு அது கிராஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் இதுலேயே அல்மினா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் தாங்க. கிராஸ் தான் இருக்கலே வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியான கிராஸ் மீன்லாம் இதில் வச்சுருப்பேன். பட் இதுலேயும் சின்ன சின்ன தப்பு நடக்குதுங்க. என்னென்னா சின்னதுலேயே கிராஸ் ஆகி குட்டி நிறையா போகிறனால வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நிறைய பிரச்சனை வருது. என்னென்னா சின்னதுலேயே குட்டி போட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க அதுங்க வந்து 5 சைஸ்க்கு மேலே வளர்கிறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க. கொண்டு வரதே கஷ்டம். அதே மாதிரி வந்து எனக்கு குட்டிங்களே வேணாங்க போகுது என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அப்படின்னு நினச்சாலும் இந்த குட்டிங்க எனக்கு இந்த ஃபிஷஸும் விடுறது இல்லைங்க. குட்டி குட்டி போட்டு தள்ளிடுது. ஸோ என்ன பண்ணுறனே புரிய மாட்டேங்குது. நான் அதுக்குன்னு வந்து எங்கிட்டலாம் குட்டியே போட மாட்டேங்கிற உங்கள்கிட்ட மட்டும் குட்டி போட அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அதே மாதிரி யாருக்குமே செட் ஆகாமல் இருக்காங்க. பட் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதுக்குன்னு அதை விட்டுறவே விட்டுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேருந்து எல்லாருமே ஃபெயில் ஆகும். ஏன்னா எனக்கு இன்க்ளூடிங் மீ நானுமே வந்து வாங்கிட்டு வந்து ப்ரீடர் ஆகணும்னு ஆரம்பிக்கலைங்க. ஜஸ்ட் நான் வந்து அந்த ஏதாச்சும் ஒரு பெச்சாக போனேன். ஏன்னா டெய்லியும் போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபிஷஸ் பிடிச்சிட்டு வந்தவேன். இன்றைக்கி வந்து ஃபிஷஸ் வந்து எனக்கு தவிர்க்க முடியாதாயிடுச்சு. ஏன்னா வந்து நான் விட்டாலும் இதுக்கும் விட மாட்டேங்குதுங்க. ஸோ எங்கள் அம்மாவிட்ட எல்லாருமே வந்து குட்டி போட்டுச்சு வந்து எடுத்து போடுற எடுத்து டப்பா வேறு டப்பாவில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ அப்படியானது இப்படியே ஆகிப்போச்சுங்க. ஸோ என்றைக்குமே அதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒரு நிகழ்வு வந்து நடக்குங்க. நார்மலாக வந்து எல்லாத்தோ லைஃப்லேயும் நடக்கும். ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. பட் அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைஃப் கொஞ்சம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். பட் ஏன்னு கேட்டிங்கன்னா என் நண்பன் வீட்டுக்கு நிறைய டைம் போயிருக்குங்க. பட் எதாச்சியாக வந்து ஒரு டைம் இந்த மணில வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படின்னா நான் எவ்வளோ காசு கூட காசு கொடுக்கலன்னே அவன் வேணான்ட்டேன் எவ்வளோ தருவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்கலாம். பட் மேபி அந்த மணில வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கலன்னா அதாவது இதுக்கு முன்னாடி நான் அதுக்குன்னு பெட்ஸ் வளர்த்தாமல் இல்லை வளர்த்துருக்குங்க. பட் நான் வந்து பெட்ஸ் ஃபீல்டே விட்டுணும்னு நினச்சவேன். ஏன்னா வேலைக்கு போகிறப்ப வந்து வேலை டைமில் பிஸியாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து பெட்ஸ்லேனே விட்டுட்டேங்க. ஆல்மோஸ்ட் வந்து பெட்ஸ் வந்து நினைக்கிறதே விட்டுட்டேன். பட் என் நண்பன் எதர்ச்சியாக வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவன் வந்து எதர்ச்சியாக கொடுக்குறன்ட்டு 2 வார்த்தை கொண்டு வந்தான் பாருங்க. கொடுத்தாங்க அதில் ஆரம்பிச்சது 2 வார்த்தை 2 புறா. அது 2 புறா வாங்கி விட்டேன். புறா வந்து டக்குன்னு ஒரே 2 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சது. ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சது. அதை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சுங்க. எனக்கு அடுத்த ஜோடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு முட்டையை வச்சிருச்சு. பட் அது அன்எக்ஸ்பெக்டடாக பூனை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். பட் ஏன்னா அதுவும் ஒரு நல்லதுக்குன்னே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனை பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் லவ் பேர்ட்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுலேயுமே ஆப் வந்து லவ் பேர்ட்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வாத்துங்களும் பார்த்திங்கன்னா முட்டைப்பட குஞ்சு போச்சுது. ஸோ அதுங்களுக்காக ஒரு ரூம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடு ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப 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 எப்படி ரூம் மாதிரி இருக்காது. ஏன்னா தண்ணிக்குள்ளே தான் மழை டைம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வரும். வெயில் டைம் வந்து வெயில் அடிக்கும். இது மாதிரி ஒரு ரூமு. பட்
அது சின்ன புள்ளி ஆரம்பிச்சது என் நண்பனால் தான். பட் அன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஆரம்பிச்சு இன்னைக்கு யூடியூப் சேனல் அண்டு வந்து இந்த ஃபீச்சர்ஸு ஃபியூச்சரில் வந்து